சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதி காலில் முறிவு ஏற்பட்ட இளைஞரை சுமார் 20 நிமிடங்கள் சாலையின் ஓரத்திலேயே படுக்க வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிச்சேரியை சேர்ந்த இளவரசன் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் மாஸ்டராக பணியாற்றி வருகிறார். வேலை முடிந்து பேருந்து நிலையத்திற்கு சென்ற இளவரசன் மீது கொடைக்கானலில் இருந்து திருப்பத்தூர் வழியாக காரைக்குடி செல்லும் அரசு பேருந்து மோதியதில் காலில் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து வலியால் துடித்த இளவரசனை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களின் தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள எம்இ, எம்டெக், எம்ஆர்க் போன்ற முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான சீட்டா எனப்படும் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களின் தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. கேட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதும் இணைய வழியாக மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது.